இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, பொதுவாக நம்ம ஒரு காரியத்தை சிந்திக்கும்போது அதில் நிறைய குழப்பங்கள் இருக்கும். இந்த மாதிரி குழப்பங்கள் தீர்றதுக்கு, இந்த குழப்பங்கள்லாம் போகிறதுக்கு உமா மகேஸ்வரஜன். இன்றைக்கி நிறையா குழப்பங்கள் கல்யாண விஷயங்களில் தான் இருக்கும். கல்யாணத்துக்கு நம்ம ஒரு காரியத்தை எடுக்கிறோம்னா அதில் ஆயிரம் குழப்பங்கள் இருக்கும். அந்த மாதிரி குழப்பங்கள் இருக்கும்போது அந்த காலத்தில் என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுவாமிகிட்ட பூ போட்டு கேட்பாள். அதை வெள்ளைப்பூ விழுந்தது அப்படின்னு சொன்னால் நல்லது, சிகப்பு விழுந்தது அப்படின்னு சொன்னால் வேண்டான்னு வைப்பாள். சில நல்ல காரியங்களுக்கு சிகப்பு வந்ததுன்னா, குங்குமம் வந்ததுன்னா நல்லது, வெள்ளை வந்ததுன்னா வேண்டாம். இந்த மாதிரி எடுத்து பண்ணுறது ஒன்று. அந்த மாதிரி குழப்பம் இருக்கிற காரியத்தில் குழப்பம் அற்று சுவாமியினுடைய அனுகிரகங்கள் பூர்ணமாக கிடைக்கிறதுக்கு, சுவாமியினுடைய ஒரு பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கிறது உமா மகேஸ்வர. உமா மகேஸ்வர ஜபம் எப்படி பண்ணுறது? உமா மகேஸ்வர ஜபம் எப்படி பண்ணுறது? கொஞ்சம் தேன் வச்சுக்கோங்க, கொஞ்சம் மல்லி புஷ்பம் வச்சுக்கோங்க. இந்த பக்கம் பார்த்துட்டேன்னா பில்வம் கொஞ்சம் வச்சுக்கோங்க. தேன், மல்லிகைப்பூ, கொஞ்சம் பில்வம். அந்த மல்லிகைப்பூ எடுத்து தேனில் தொட்டு, அந்த மல்லிகைப்பூ புஷ்பத்தை எடுத்து தேனில் தொட்டு நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லணும். அடுத்தது பார்த்துட்டேன்னா பில்வத்தை தேனில் தொட்டு நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை சொன்னேன் அப்படின்னு சொன்னால் மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும். ஓம் சிவாபியாம் ஜெகதீஸ்வராபியாம் ஜகத்பதிப்யாம் ஜய விக்கிரகாபியாம் இந்த மந்திரத்தை சொல்லிக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கும். இது வந்து ஆதிசங்கர பகவத்பாதனால் சொல்லப்படக்கூடிய உமாமகேஸ்வரர் ஸ்தோத்திரம். ரொம்ப விசேஷமான, இந்த ஜகத்துக்கு ரக்ஷகராக இருக்கக்கூடிய, ஜகத் ரக்ஷகராக இருக்கக்கூடிய, இந்த ஜகத்துக்கே அதிபதியாக இருக்கக்கூடிய பரமேஸ்வர பார்வதி அவரை மனசார இந்த மந்திரத்தை சொல்லி வேண்டி அழகாக மல்லி புஷ்பத்தை தேனில் தொட்டு போடுறது, பில்வத்தை தேனில் தொட்டு பண்ணுறது, கடைசியில் வெத்தலை பாக்கு வச்சு நைவேத்தியம் பண்ணி மனசார வேண்டிக்கிறது உன்னத பலன்களை கொடுக்கும், நிறைய மாற்றங்களை கொடுக்கும்னு சொல்லி இன்றைய தினம் அற்புதமான ஆன்மீக தகவல் பார்த்தோம். மனசில் இருக்கக்கூடிய நிறைய குழப்பங்கள், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஏதாவது முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த மந்திரம் ரொம்ப உபயோகரமாக இருக்கும். இதை வார வாரம் திங்கக்கிழமை நாள் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா டெய்லி பண்ணலாம். ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லி என்ன நடக்க போகிறதோன்னு கவலையில் இருக்கீங்களா? கவலையே படாது, எல்லாம் மாறும், வெற்றி உண்டு. மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷ் வேல் வேல் முருகன். வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகர். நன்றி.